தலைப்பு செய்திகள். பெரியார் குறித்த பேச்சு மன்னிப்பு கேட்க முடியாது, நடிகர் ரஜினிகாந்த் திட்டவட்டம். இது தலைப்பு செய்தி. ஆனா தலைப்பு செய்தியா வர வேண்டிய மீண்டும் சர்ச்சைக்குள்ளான ஹைட்ரோ கார்பன் திட்டம் தலையங்கம் பகுதியில். சுற்றுச்சூழல் அமைச்சகம் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? இனிமேல் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் மத்திய அரசு ஒப்புதல் தேவையில்லை, மக்களின் விருப்பமும் தேவையில்லை, மாநில அரசு ஒப்புதல் தந்தால் போதும். இப்படி இந்த ஏ பிரிவை மாற்றி, அதாவது சுற்றுச்சூழல் அமைச்சகம் ஏ பிரிவை மாற்றி பி பிரிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இந்த பி பிரிவுக்கு கொண்டு வந்ததால இனிமேல் நியூட்ரோனோ திட்டம், கூடங்குளம் அணுமின் நிலையம், சேலம் எட்டுவழிச்சாலை திட்டம், ஹைட்ரோ கார்பன் திட்டம் எதையுமே இனிமேல் மத்திய அரசு அனுமதி இல்லாமல், மக்களோட அனுமதி இல்லாமல் மாநில அரசே நிறைவேற்றலாங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதை மக்கள் எங்கே புரிஞ்சுக்கிட்டு களத்தில் இறங்கிடுவாங்களோ, போராட்டம் பண்ணிடுவாங்களோங்கிறதுக்காக தேவையில்லாமல் 1971 நடந்த தேவையில்லாத விஷயத்தை பேசி மக்களோட மனநிலையை திசை திருப்புறாங்க. நீங்கள் எந்த கட்சிக்கு வேணால் தொண்டனாக இருங்க, எந்த நடிகருக்கு வேணால் ரசிகனாக இருங்க, ஆனால் தமிழ்நாட்டோட மண் வளத்தையும் மலை வளத்தையும் விவசாயத்தையும் ஒழிச்சா ஒரு நல்ல குடிமகனாக இருங்க. இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் நிறைவேற்றினா டெல்டா மாவட்டமான விவசாயம் முற்றிலும் பாலைவனமாக்கப்படும். அப்புறம் நம்ம பிள்ளைங்க எல்லாமே உங்களுக்கே தெரியும், பசியும் பட்டினியுமா பரதேசியா நாடு நாடா ஊரு ஊரா தெரியணும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இந்த விஷயத்தை எங்க மக்கள் புரிஞ்சுக்க போறாங்களோங்கிறதுக்கு மாத்தான் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கை உருவாக்கியிருக்காங்க. ஒருத்தர் ரஜினிகாந்த் அவர்களிடம் ஒரு கேள்வி, எங்கேயோ கடைக்கோடியில் இருக்கிற என்ன மாதிரி ஒரு ஏழை பெண்ணுக்கு தெரிஞ்ச இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தால நம்ம நாடு நாசமாக போகுங்கிற தெரிஞ்ச இந்த விஷயம் ஏன் உங்கள் மண்டைக்கு எட்டலை? இப்போ பழைய கதையான 1971 நடந்த விஷயத்தை பேசி மக்களை திசை திருப்புற நீங்கள் ஏன் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் தமிழ்நாட்டுக்கு வந்தால் விவசாயம் ஒழியும், மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும் என்பதை புரிஞ்சுக்கிட்டு எந்த மேடையிலையும் நீங்கள் குரல் கொடுக்கலை? இது தமிழ்நாட்டுக்கு நீங்கள் செய்கிற நன்றி கடனா? நன்றி, வணக்கம்.